அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய மாணவ செல்வங்களே, இன்றைய புதிய பாடத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பாடம், மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் முதல் ரெண்டு பாடங்களை நாங்கள் தெளிவாக படிச்சிட்டோம். ரெண்டுலேயும் அல்லாஹ்வை பற்றி தான் படித்தோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் படிக்க போகிறது, குழந்தைகளே, நாங்கள் களிமாவில் பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். களிமாக்கள் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏன்னா இஸ்லாத்தில் நாங்கள் எங்களோட கடமையில் முதலாவது கடமை என்னண்டா களிமா. அதுக்கு பிறகுதான் தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் ஆகியன வருது. ஆகவே முதலாவது முதன்மையான கடமை என்னண்டா எங்களோட களிமாக்கள் ஐந்தையும் நாங்கள் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்து களிமாக்கள் இருக்குது. ஐந்தையும் நாங்கள் மனனம் செய்து கொள்ளணும். பொருளையும் தெரிந்திருக்க வேண்டும். அத்தியாவசியமாக பொருளும் தெரிஞ்சிருக்கணும். அரபு மொழியில் மொழிந்ததுக்கு மட்டும் போதாது, அதில் பொருளையும் நாங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் குழந்தைகளே மிகவும் சிறப்பான விடயம். சரி, இன்றைய களிமா முதல் பாடங்களில் ஒன்று தரம் ஒன்றுலேயும் ரெண்டுலேயும் நீங்கள் களிமா படிச்சிருக்கிறீங்க இல்லையா? முதலாம் களிமா தையீபும் ரெண்டாம் களிமா ஷஹாதாவும் நல்லா சிறப்பாக படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் நான் மீட்டுறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது நல்லம் இல்லையா? நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதுங்க பாப்பா. முதலாவது களிமா என்ன? தையீப். தையீப் சொல்லுங்கள் எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மத ரசூலுல்லா. வெரி குட். ரைட். ரெண்டாம் களிமா என்ன? ஷஹாதா. என்ன பெயர்? ஷஹாதா. ரைட். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா. திரும்பவும் சொல்லுவோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா. ஆகவே ரெண்டு களிமாக்களும் சிறப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது மூன்றாவது களிமா. எத்தனையாவது களிமா? மூன்றாவது களிமா. என்ன பேர் இந்த களிமாக்கு? ஒவ்வொரு களிமாக்கும் பெயர்கள் இருக்குது. முதலாவது களிமாக்கு தையபான்றோம், ரெண்டாவது களிமாக்கு ஷஹாதான்றோம், மூன்றாவது களிமாட பேர் தான் தம்ஜீத். என்ன பெயர்? தம்ஜீத். சரி, பிஸ்மில்லாஹி ரஹ்மானே ரஹீம். மூன்றாம் களிமா எப்படி ஓதணும்? நீங்கள் இதை மனனம் செய்யணும். ஓகே, ஓதுறது மட்டுமல்ல சிறப்பாக அழகான முறையில் தஜ்வீத் முறைப்படி ஓதவும் வேணும், மனனம் செய்யவும் வேண்டும். சரி, இதை எப்படி ஓதுறேன்னு பார்ப்போம். களிமத்து தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சரி, இப்படித்தான் ஓதனம். திரும்பவும் ஓதி பார்ப்பான். களிமத்து தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். ஓகே, சரி, இதுதான் களிமா தம்ஜீத் ஓதுற முறை. மாணவர்களே, இது அழகான முறையில் நீங்கள் மனனம் செய்வது அவசியமாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். களிமா சிறப்பாக நீங்கள் மனனம் செய்தால்தான் உங்களோட ஈமான் கடமைகள் வந்து பூரணமாகும். இது முதன்மையான கடமை இல்லையா? முதலாவது கடமையே ஐந்து களிமாவே நீங்கள் சிறப்பாக பாடமாக்கி இருக்கணும். ஐந்து களிமாவும் சிறப்பாக பூரணமாக மனனம் செஞ்சிருந்தா தான் உங்களோட மீதி வரப்போகின்ற நீங்கள் தொழுகிற தொழுகைகள், ஜக்காத் கொடுக்கறது, நோன்பு, ஹஜ் எல்லாம் அல்லாட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இந்த மூன்றாவது களிமாவை இன்றைக்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் செய்யணும். இந்த களிமாவை எப்படி இலகுவாக மனனம் செய்யலும் குழந்தைகளே? காலையும் மாலையும் நீங்கள் உங்களோட உம்மாட்ட இல்லாட்டி பாப்பாட்ட இல்லாட்டி உங்களோட சகோதரர்கள்ட்ட இதை ஓதி காட்டு.
காட்டணும். அப்போ ஒரு கிழமையில் உங்களுக்கு சிறப்பாக இது மனனம் செய்துபடும், பாடமாக்கி கொள்ள இயலுமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஓதுற முறையை பார்த்தோம் தானே மாணவர்களை, இப்போ அதோட பொருளை பார்ப்போம். இந்த அரபுல நாங்கள் ஓதி பழகினதுக்கு அதோட உள்ளார்ந்த பொருள் என்னன்னு தெரியத்தானே, அதையும் நாங்கள் தெரிந்து வைத்து கொள்வோம். சரி பாருங்கள், பொருளை வாசிங்க. அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன் உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வின் உதவியின்றி சக்தியோ பலமோ இல்லை. பாருங்கள் குழந்தைகளே, இந்த கலிமா தம்ஜீதில் பொருள் மிகவும் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், அல்லாஹோட பண்புகள் நிறைய சொல்லப்படுது. அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன், இதை ஓதி அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். ஏண்டா, அல்லாஹ் என்ட கடவுள் இல்லையா, என்ட இறைவன் யார், அல்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து புகழும் யாருக்கு மட்டும் உரித்தானது, அல்லாஹுக்கு மட்டும்தான் உரித்தானது. ஏன்னா அவன் அனைத்தையும் படைச்சிருக்கிறான், அனைத்தையும் பரிபாலிக்கின்றான், அவன் எப்படிப்பட்ட கெட்டித்தனமான விடயம் ஒன்று செய்கிறான். ஆகவே அனைத்து புகழும் யாருக்குரியது, அல்லாஹுக்குரியது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் எல்லாரும் யாரை வணங்கணும், அல்லாஹுவை வணங்கணும். வேறு ஏதாலும் அல்லாஹோட படைப்பினங்களை வணங்கலுமா குழந்தைகளே? நிச்சயமாக இல்லை. நாங்கள் அல்லாஹை மட்டும்தான் அஞ்சு நேரம் சிறப்பாக வணங்குறோம் இல்லையா, அதே நேரம் சுண்ணத்தான ஃபர்லான தொழுகைகள் எல்லாம் சேர்த்து அல்லாஹுவை தான் வணங்குறோம். அல்லாஹ் மிக பெரியவன். எங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பெரியவன்? அல்லாஹ் மிக பெரியவன், சக்தி வாய்ந்தவன், வல்லமை மிகுந்தவன். இதெல்லாம் படைச்சவன் அவனண்டா, அவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கும், எவ்வளோ வல்லமை படைத்தவனாக இருப்பான் இல்லையா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லையா, அல்லாஹ் மிக பெரியவன். சரி, அடுத்த வாசனத்தை பாருங்கள். உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனும் ஆகிய அல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், ஏன்னா எல்லாம் படைத்தவன் அவன், அவன் மகத்துவமிக்கவன், மிகுந்த மகத்துவமிக்கவன் தான், பிரசித்தமானவன், அதே நேரம் பெரியவன் இல்லையா. அல்லாஹ்வின் இந்த உதவியின்றி எங்களுக்கு சக்தியோ பலமோ இல்லை. அல்லாஹோட உதவி எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏதாவது ஒரு வேலை எடுத்தாலும் நாங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம். அல்லாஹோட உதவிகள் இல்லாமல் எங்களுக்கு எந்த வேலையையும் சரியாக சிறப்பாக செய்ய முடியாது. ஆகவே குழந்தைகளே, எந்த வேலையை நாங்கள் செய்ய முன்படுத்தும் போதும் அல்லாஹ்வை நாங்கள் பிரார்த்திக்கணும், இரு கைகளேந்தி துஆ செய்யணும். அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு அப்போதான் அருள் கிடைக்கும், உதவி கேட்டால்தான் அவன் உதவி தருவான். ஆகவே அல்லாஹ் அன்பானவன். அல்லாஹோட பண்புகளை தான் இந்த தம்ஜீதில் குறிப்பிடப்படுது. சரி, இன்றைய பாடம் உங்களுக்கு சிறப்பாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இன்றைய பாடம் கலிமா தம்ஜீத் இல்லையா, மூன்றாவது கலிமா. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சிறப்பாக இந்த கலிமாவை மனனம் செய்யணும், இன்றைக்கே மனனம் செய்திடணும். ரைட், மனப்பாடமாக்கி எந்த சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் உரிய சந்தர்ப்பங்களில் அதை ஓதி ஓதி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். சரி சரி, பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சியில் என்ன சொல்கிறாங்க, பொருத்தமான சொல்லை தெரிந்து வெற்றிடத்தை நிரப்புங்கள். சரி, இடைவெளி நிரப்பணுமா, விடைகள் தந்திருக்கிறாங்க. பாருங்கள், முதலாவது விட வணக்கத்துக்கு உரியவன், ரெண்டாவது விட பெரியவன், மூன்றாவது விட என்ன, அல்லாஹ்வை, நான்காவது விடை புகழும், இறுதி விடை வந்து அல்லாஹ்வின். இதுதான் விடைகள், வணக்கத்துக்குரியவன், பெரியவன், அல்லாஹ்வை, புகழும், அல்லாஹ்வின். முதலாவது நாங்கள் இந்த ஆன்சர்ஸ் விடைகள் தரப்பட்ட விடைகளை நல்லா வாசிச்சுக்கணும். மாணவர்களே, கேள்விகளை செய்ய முதல்ல விடைகளை நல்லா சிறப்பாக வாசித்து கிரகித்து கொண்ட பிறகுதான் ஆறுதலாக கேள்விக்கு போகணும். நான் முதலாவது கேள்வியை பார்ப்போம். நான் யாரை தூய்மைப்படுத்துகின்றேன், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றேன். வெரி குட். ரெண்டாவது கேள்வியை வாசிங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அந்த இடைவெளியில் என்ன வரும், எல்லா
புகழும் அல்லாஹ்வுக்கே. வெரி குட். மூன்றாவது கேள்வியை வாசிங்க. அல்லாஹ்வை தவிர இடைவெளி யாரும் இல்லை. சரி, அந்த இடைவெளியில் என்ன வரும் யோசிச்சு சொல்லுங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நாங்கள் பொருளை பார்த்தோம் இல்லையா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. வெரி குட். நான்காவது கேள்வியை பாருங்கள். அல்லாஹ் மிக இடைவெளி ஒன்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் மிக பெரியவன், விட எப்படி வரப்போகுது, பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஐந்தாவது இறுதி கேள்வியை பாருங்கள். முதலாவதே இடைவெளி ஒன்று தந்திருக்கிறாங்க. உதவியின்றி எதையுமே செய்ய முடியாது. யார் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது? அந்த விட வந்து அல்லாஹ்வின் உதவியின்றி, அல்லாஹ்வின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. ஆகவே மாணவர்களே, இலகுவான ஒரு பயிற்சி, நீங்கள் நல்ல பாடத்தை கிரகித்து கேட்டு இருந்தீங்கன்றாலே உங்களுக்கு இந்த பாடத்தை சிறப்பாக விளங்கி கொள்ளேலும், பயிற்சியையும் சரியாக முடிக்கலும். சரியா? சரி, இப்போதே நீங்கள் என்ன செய்யணும், கலிமா தம்ஜீதுன்னு தலைப்பை போட்டு திகதியிட்டு பயிற்சியை செய்து முடிங்க. உருப்பமையாக எழுதுங்க, அழகாக செய்து முடிங்க. அதே நேரம் இன்றைக்கு கலிமா தம்ஜீதை மனனம் செய்து கொள்ளுங்கள். பெற்றோர் இதுக்கு உதவி செய்யணும். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் மூன்றாம் பாடம். ஆகவே புதிய ஒரு பாடத்தில், அதாவது நான்காவது பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஜஸாக் அல்லாஹு ஹைர்கு கூறி விடை பெறுகின்றேன்.